இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெம் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்திருக்கிறோம். அது லூக்கா என்ற பகுதி. லூக்கா 9:10 இவ்வாறு சொல்கிறது. லூக்கா 9:10. எழுந்து போனதை தேடவும் இரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. உலகில் உள்ளவர் ஒவ்வொருவரும் கேட்பது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஏன் வர வேண்டும், ஏன் அவர் அங்கேயே இருக்கக்கூடாதா என்று கேட்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ் உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் எழுந்து போனதை தேடி இரட்சிப்பதற்காகத்தான் வந்தார். அவர் தான் நம்மை உண்டாக்கினவர். ஆக அவர் யாரையும் எழுந்து போக விரும்பவில்லை. யாரும் அவர் இழக்க விருப்பமே கிடையாது. எல்லாரும் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், அல்லது சர்வலோகராகிய இயேசுவை அறிந்தும் பின்மாற்றம் அடைந்தவராக இருக்கலாம், அல்லது அவரை விட்டு விலகியிருக்கலாம். வேதத்தின் வழிகள் மிக கடினமாக இருக்கிறதே, பின்பற்ற முடியவில்லையே என்று சொல்லி அதை பற்றியே எண்ணாமல் விலகியிருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமார் இங்கு வந்த அந்த வேதவசனம் உங்களை தேடி வருகிறது. உலகில் எந்த ஆத்மாவும் இழப்பது அல்லது இழந்து போவது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. ஆகவே அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். நடந்த ஒரு சம்பவம், அமெரிக்காவில் டெக்சாஸ் என்ற மாகாணத்தில் 17 சிறுவன் 1938 தியேட்டரில் மக்காசோளம் விற்று தன்னுடைய ஒவ்வொரு நாள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார். வறுமை, ஆகவே மேற்படிப்பு படிக்க முடியவில்லை. நம்பிக்கற்ற சூழ்நிலையில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருந்தார். ஆனால் அவர் திருச்சபைக்கு செல்ல ஆரம்பித்தார். அவர் இயேசுவின் வார்த்தைகளால் தொடப்பட்டார். ஏனென்றால் அவருக்காக இயேசு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவருடைய சித்தம் ஒன்று இருந்தது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட அவர் மேலும் 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 இயேசுவை பற்றி அறிய அவர் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அவர் அவ்வாறு ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவர் ரட்சிக்கப்பட்டவுடன் அவருக்கு ஒரு ஆசை, முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும் என்று முழு நேர ஊழியத்தில் பங்கு பெற்றார். உலகமெல்லாம் கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தை கொண்டு போக அவரை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது டெக்சாஸில் உள்ள திருச்சபையை நிறுவிய பெரிய போதகர் யார் என்றார், அவர்தான் ஜான் ஆஸ்டின். எப்படி வறுமையிலிருந்து கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தரில் வளர்ந்து கர்த்தரை பயன்படுத்தி அந்த டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு பெரிய சபை நிறுவுவதற்கு காரணமாக அவரை பயன்படுத்தினாராம். சில பேர் இப்பொழுது சொல்லலாம், எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமே, நான் என்னிடத்தில் செழிப்பே இல்லையே, நான் முன்னேற வழி இல்லையா என்று எண்ணத்துடன் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் எல்லாவற்றையும் எழுந்து நான் நிற்கிறேனே என்று வருந்தி இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, எழுந்து போன இடத்திற்கு வந்து ஆசீர்வதிப்பவர் இயேசு என்று. நாம் போய் அவரை தேட வேண்டியதில்லை, அவர் நம்மை தேடி வருகிறார். வேதத்தில் சாரிபாத் என்ற ஒரு விதவை இருந்தார். அவர் நம்பிக்கற்ற சூழ்நிலையில் அவரிடம் இருந்தது ஒரே ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான். அது பஞ்சகாலம். அவர் நினைத்தார், இந்த உருப்படி மாவிலும் அந்த எண்ணெயிலும் ஒரு ரொட்டியை செய்து சாப்பிட்டு மரணத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். கேட்டு அவர் பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அந்த மாவும் எண்ணெயும் அவரிடம் குறையவே இல்லையாம். அதே போல் வேறு இன்னொரு சம்பவம் உண்டு. ரூத் என்ற ஒரு சகோதரி, அவர் தனக்கு தேவையான உணவுகளை ஒரு வயலில் சென்று பொறுக்கி எடுத்து அதை தேடி பொறுக்கி அதிலிருந்து வாழ்க்கையை நடத்தி வந்து கொண்டிருந்தார். ஆனால் எழுந்து போன அவரை கர்த்தர் தேடி வந்தார். எந்த நிலத்தில் போய் தன் உணவுக்காக பொறுக்கி எடுத்து வந்தாரோ அந்த நிலத்திற்கே சொந்தக்காரியாக்கினாராம் கர்த்தர். ஆகவே இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை குறித்து ஒரு நோக்கம் ஒன்று, உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு,
உங்களை குறித்து சித்தம் கர்த்தருக்கு உண்டு. ஆர் ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஆசிரியர்களாக இருக்கிறார். அவர் எந்த சூழலையும் உங்களை இழக்க விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவரிடம் நீங்கள் சித்தத்தை ஒப்பு கொடுத்தால் அவர் என்ன செய்வார், நீங்கள் எழுந்து போனதை எல்லாம் அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்வதற்கு வழிவாசலை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒருவேளை எனக்கு பொருளாதாரத்தில் நான் பின்தங்கியிருக்கிறேன், எனக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறேன், அல்லது நான் பல பொருள் எழுந்திருக்கிறேன் என்று இருக்கலாம். ஆனால் இன்று எழுந்து போன ஒவ்வொன்றையும் தேடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். அவரிடம் நீங்கள் ஒப்பு கொடுங்கள், அவரே சார்ந்திருங்கள், அவரே நம்பியிருங்கள். அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.